சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்னி வேன் மோதி விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்னி வேன் மோதி விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் விஜயானந்த் இணைப்பில் இருக்கிறார். விஜயானந்த், நின்றிருந்த லாரி மீது ஆம்னி வேன் மோதி விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விபத்து எப்படி நடந்தது? விவரங்கள் கண்டிப்பா மௌனிகா. அதாவது சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியை சேர்ந்த ராஜதுரை என்பவருக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள ஈங்கூரை சேர்ந்த பழனிசாமி என்பவரோட மகள் பிரியாவிற்கும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவங்க திருமணம் நடந்து இவங்களுக்கு வந்து சஞ்சனா அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கு. இந்த திருமணம் நடந்த 2 ஆண்டுகளில் வந்து பிரியாவுக்கும் பிரியாவிற்கும் ராஜதுறைக்கும் வந்து அடிக்கடி வந்து மன வேறுபாடு இருந்ததுனால ரெண்டு பேர்த்துக்கும் கணவன் மனைவி வந்து பிரச்சனை நீடிட்டு வந்திருக்கு. இதுல வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ததற்காக, சமாதானம் செய்ததற்காக ஈரோட்டில இருந்து, அதாவது பிரியாவுடைய சேர்ந்த குடும்பத்தினர் 8 பேர் கொண்ட குடும்ப 8 பேர் வந்து நேற்று மாலை வந்து ராஜதுறை வீட்டுக்கு சேலம் கொண்டலாம்பட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க கொண்டலாம்பட்டிக்கு வந்து சமாதானம் பேசி ரெண்டு பேரும் சமரசம் செய்து விட்டு இன்று அதிகாலை வந்து குடும்பத்துடன், அதாவது பிரியாவுடைய தாய் தந்தை மற்றும் அவர் உறவினர்களோடு ஒரு வண்டியில வந்து ஆம்னி வண்டியில 8 பேர் வந்து ஈரோட்டுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்துள்ள சின்ன கவுண்டனூர் அப்படிங்கிற இடத்துல சாலை ஓரமா வந்து ஒரு லாரி நின்றுட்டு, பெரும்பாலும் அதிகாலையில வந்து சரக்கு லாரிகள் வந்து சாலை ஓரமாக லே அவுட் ஏரியாவில் நிற்கிறது வழக்கம். அது இல்லாம நெடுஞ்சாலை அப்படிங்கும் போது வந்து ஓரமா நின்றுட்டு இருக்கு. இவங்க ஆம்னி வேன்ல போனவங்க வந்து நின்றுட்டு இருந்த லாரியின் மீது வேகமாக மோதியதுல பலத்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல வந்து சம்பவ இடத்திலேயே வந்து செல்வராஜ், மஞ்சுளா, ஆறுமுகம், பழனிசாமி, பாப்பாட்டி, மேலும் வந்து ஒரு 1 வயது குழந்தை, 6 பேர் வந்து சம்பவ இடத்திலே வந்து பரிதாபமா இறந்துட்டாங்க. இதுல ஆம்னி ஓட்டுநர் விக்னேஷும் பிரியாவும் பலத்த காயத்துடன் சங்ககிரி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பர் அருண் கபிலன் வந்து நேரில் சென்று விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இன்று அதிகாலையில ஒரு இல்லத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு மோனிகா. தகவல்களுக்கு நன்றி விஜயானந்த்.